அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்பதற்காக வந்திருக்கோம். நேற்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிறார். இது வந்து மூன்றாவது துணை முதலமைச்சர் பதவி. ஏற்கனவே வந்து 2006-11 2009 மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். அதன் பிறகு கடந்த ஆட்சியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார். தற்பொழுது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிறார். ஸோ இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து கருத்து கணிப்பு அவங்கக்கிட்ட கேட்பதற்காக வந்திருக்கோம். நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக ஒரு இளைஞர் துணை முதலமைச்சர் ஆகிருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். தமிழ்நாட்டுக்கு இது தேவையான ஒன்று தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு யங்கர் ஜென்ரேஷனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஸ்டெப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவைப்படுது. இது ஒரு முக்கியமான போஸ்ட். இது வந்து சாதாரண ஒரு மந்திரியோ எம்எல்ஏவோ இருக்கிற மாதிரி போஸ்ட் கிடையாது. இதுக்கு வந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த சீட்டை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் வந்து வாரிசு அரசியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆகிட்டார். இப்போது இதே வந்து அவர் சாதாரணமாக ஒரு ஜென்ரல் எம்எல்ஏவோ இல்லை ஒரு இதுவாக இருந்து வந்திருந்தான்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பப்ளிக் இது வந்திருக்காரு. அவர் ஸ்டாலினுடைய மகன்ற தொட்டு தான் அவர் வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இந்த இதை சீட்டை இது ஆக்குப்பை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. சாதாரண ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் கண்டிப்பாக பப்ளிக்கு இருக்கும். இது வந்து ரியாக்ஷன் தெரியும் உங்களுக்கு. அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இதனுடைய ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். 90% இருக்கும். எலிஜிபிளாக இருந்தால் அந்த இடத்துல போட்டிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் அவருக்கு ஏதோ ஒரு அந்த இடத்துல லேர்ன் பண்ணுன்றதுக்காக போட்ட மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அவர் போடும் போது வந்துட்டு இந்த போர்ஷன்லாம் இருந்தால் அடுத்து சிஎம்க்கு நாமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. பட் பண்ணுற வேலையை அவர் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல விஷயங்க அது. ஏன்னா அவர் திறமையான ஒரு இளைஞர். அவர் ரெண்டாவதாக வந்து அவங்க பாரம்பரியமான அந்த குடும்பத்தில் வந்து அந்த கட்சி ஈடுபாடோடு ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்துருக்குறாரு. அதனால் அவர் வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த கட்சியை வழிநடத்தவும் ஆட்சி சிறப்பாகவும் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தாங்க அவர். இல்லை, ஒரு இளைஞராக இருக்கிறதுனால நாங்கள் நிறைய செய்வார்னு எதிர்பார்க்குறோம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சந்தோஷம்தான் வந்தது. மக்கள் ஆதரவு இருந்தால் யார் வேணாலும் துணை முதலமைச்சரவோ அமைச்சரவோ துணை முதலமைச்சரவோ ஆகலாம். அவர் லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் தான் ஃபஸ்ட் டைம் நின்று தேப்பாக்கத்தில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வந்தவர் தான். துணை முதல்வர் ஆகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் புதுசில், பீகாரில் தேஜஸ்வி ஆயினுக்காரு, இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாண் இப்போ தான் ஆரம்பித்து அவர் துணை முதல்வர் ஆகியிருக்காரு. இப்படி எத்தனையோ பேர் ஆகியிருக்காங்க. அந்த கட்சி நினச்சா அவங்க உறுப்பினர்கள் அவங்க பெரும்பாலான நம்ம எம்எல்ஏக்கள் அவர் விரும்பினா துணை முதலமைச்சராகலாம். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராகவே ஏற்கனவே இருந்து சிறப்பாக தான் பணிபுரிகிறார். இந்த வயசானவங்களை விட ஒரு இளைஞர் இப்படி துணை முதலமைச்சராக வர்றது வரவேற்கத்தக்கது. எல்லாருக்குமே ஒரு சேஃப் சைடு தாங்க எதிர்பார்ப்பாங்க. நான் இருந்தால் என் பையனை தான் வைப்பேன். எனக்கு பாதுகாப்பான ஆள் வேணும் அப்படின்ற போது குடும்பன்றது கிடையாது. அவங்களுக்கு சேஃபான ஆள், பாதுகாப்பான ஆள் வேணும் போது அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இதை நினச்சது தான், வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. அது நல்லா தான் இருக்கு ப்ரோ. அவர் சிஎம் வந்தால் நல்லா ஓகே தான் எனக்கு. எல்லாருக்குமே அவர் துணை முதலமைச்சர் எடுக்கிற பொறுப்பு பார்த்திங்கன்னா ஒரு யங் சாப்புக்காக வழி கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த யங் ஜென்ரேஷன் நிறைய படிச்சிருக்காங்க. அவங்கள வச்சு அவர் மேற்கொண்டு நல்லா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணலாம், மோட்டிவேஷன் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு யங் சாப்புக்கும் வந்து மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்குது அவருடைய துணை முதல்வர் பதவி. ஸோ இப்போது யங் ஜென்ரேஷன் இருக்கும்போது அது என்ன தமிழ்நாடும் முன்னேறும். அதே மாதிரி வளர்ச்சி நிறைய ஏற்படும் நம்மளுக்கு. ஸ்டாலின் அவர்கள் 1983 இளைஞரணி செயலாளராக ஆகிறார். அதற்கடுத்து 2009 தான் அவர் துணை முதலமைச்சர் ஆனார். 2021 அவர் முதலமைச்சர் ஆனார். இளைஞரணி செயலாளர் டு துணை முதலமைச்சர் ஆவதற்கு 26 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது தான் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தார். வந்தவுடனே அவருக்கு வந்து இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு 2021 அவர் வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த ஆண்டு அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரானார். தற்பொழுது வந்து அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். 26 ஆண்டுகள் எங்கே இருக்குது, இப்போ 5 ஆண்டுகளுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இதில் வந்து பார்க்கணும். இதை நீங்கள் வாரிசு அரசியல் அப்படின்னு பார்க்கலையா? வாரிசு அரசியல்ன்றது பிரச்சனையே இல்லை. மக்கள் அவர் வந்து எது வாரிசு அரசியல்னா, எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜானகியை கொண்டு வந்து முதலமைச்சராக திணிச்சாங்கள 21 நாள், அதுதான் வாரிசு அரசியல்.
திருச்சி அந்த மாதிரி எலெக்ஷனில் 89 எலெக்ஷனுக்கு அப்புறம் 91 எலெக்ஷனில் அவங்க ஆண்டிப்பட்டியில் நின்று தோற்று போயிட்டு அவங்க சரி நான் அரசியலை விட்டே போகிறேன்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி திருச்சி தான் வாரிசு அரசியல். இது வந்து வாரிசு அரசியல் மக்கள் விரும்பினா அப்புறம் அவர் முதல்வருடைய மகன்றதுனாலே அவர் அரசியல் வராமல் இருக்க முடியுமா? யார் வேணுமாலும் அரசியல் வரலாம். அவர் மக்கள் ஆதரவு பெற்றதை வராரு. மக்கள் ஆதரவு இல்லைன்னா அவர் அவங்கள தோற்கடிச்சிருக்கணும். வாரிசு அரசியல்னு மக்கள் நினச்சிருந்தா அவங்க நிற்கும் போதே அவரை தோற்கடிச்சிருந்தா அவன் போயிட்டு போங்க கம்முன்னு. அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சொல்லி 2000 சட்டமன்ற தேர்தலில் அவரை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் இதை வாரிசு அரசியல்னா சொல்ல முடியாது. வாரிசு அரசியலில் மக்கள் ஏற்றுக்கணும், பிரச்சனை இல்லை. அப்படி வாரிசு அரசியல்னா அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? இன்றைக்கி சினிமா நடிகர்கள் மகன் சிவாஜி மகன் பிரபு அரசியல்வாதியாகிறான். எல்லா சினிமா நடிகர்களும் அவங்கவுங்க மகள்தான் கொண்டு வரான். இந்தியில் போகிற இருக்கிற இப்போ தலைமுறையெல்லாம் அந்த காலத்துலேருந்து தர்மேந்திர முதற்கொண்டு சஞ்சய் கானு அந்த கானு எந்த கானு முதற்கொண்டு எல்லாமே அரசு இப்போ சினிமாவில் அவங்க மக்கள் ஏற்றுக்கிறவங்க வராங்க போகிறாங்க, அவ்வளோதான். அவருக்கு அவருடைய பணி எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சிறப்பாக பணியாற்றாரா, மக்களுக்காக பணியாற்றாரா, நல்லபடியாக பணியாற்றார். இந்த வயசான அந்த துரைமுருகன் எல்லாம் வச்சுன்னு அல்றதை விட துரைமுருகன் ரொம்ப சீனியர், அவருக்கு மதிப்பு கொடுக்கலாம் செய்யலாம், ஏன்னா அவர் எதாவது பண்ணுறாரு. அதனால் வாரிசு அரசியல்ன்ற பிரச்சனையே இதில் இல்லை. அவர் வந்து வாரிசு அரசியல் நினச்சிருந்தா மக்கள் அவரை தோற்கடிச்சிருக்கணும். மக்கள் வந்து மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. அவங்க வாரிசு அரசியலை மக்கள் கொண்டு வரும்போது அவங்கள தோற்கடிச்சுட்டு அவன் அரசியலுக்கு அதோட போயிடுவான். அவங்கள மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வச்சுட்டு அப்புறம் அவங்க அரசியலுக்கு வரக்கூடாது, பதவி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இன்றைக்கி இந்தியா முழுக்க இப்படி தான் இருக்குது. ஆந்திராவில் இப்போ பவன் கல்யாணம் இதுக்கு முன்னே எந்த எத்தனை வாட்டி அரசியலில் எத்தனை வாட்டி எம்எல்ஏ வந்தார், துணை முதல்வராக தேதசிவி லல்லு பிரசாத் யாதவுக்கு அப்புறம் அவர் தான் அமைச்சராக வந்தார். முலாயம் சிங் யாதவுக்கு அப்புறம் அகிலேஷ் தான் முதலமைச்சராக வந்தார். அதனால் வாரிசு மக்கள் ஆதரவு, அவர் வந்து மிகப்பெரிய ஆதரவு ஜெயிச்சு வந்தார். அவங்க கட்சி எம்எல்ஏக்காவில் பெரும்பாலானவங்களும் அவர் ஆதரிக்கிறாங்க. அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்து நல்லா தான் பணியாற்றாரு. அதனால் அவர் துணை முதலமைச்சர் கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை. கண்டிப்பாக அப்படி தானே பார்க்கணும். அதுக்கான பர்சன் எலிஜிபிளான பர்சனாக இருந்தால் ஓகேவாக தான் தோணும் எல்லாருக்குமே. இது டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரியும், யாரும் பேசாமன்னா இருக்கலாம். பட் அவர் அந்த இடத்துல இருக்காருன்னு போது அந்த அந்த விஷயத்தை அவர் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த கட்சியை பொறுத்தவரையும் எதில் இல்லை வாரிசு, எல்லாத்துலேயும் தான் வாரிசு இருக்குது. வாரிசுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது இல்லை, அதை வச்சு தானே நீங்கள் வந்து இப்போ இது பண்ண முடியும், பொடிவு பண்ண முடியும். இல்லை சார், இப்போ சவுத் ஏசியா ஃபுல்லாகவே வாரிசு அரசியல்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தங்க திறமையை வந்து இப்போ நீங்கள் பங்களாதேஷ் எடுத்துங்க, பாகிஸ்தான் எடுத்துங்க, பெனாசிர் புட்டோ வந்தாங்க, இங்கே வந்து ஹசீனா பேகம் வந்தாங்க, ஸ்ரீலங்காத்திங்கன்னா பண்டாரநாயக்கா ஃபேமிலி, அதேமாதிரி சுத்து வட்டார இந்த 7 நாட்டிலையுமே நீங்கள் பாருங்கள். ஏசியன் கண்ட்ரீஸில் இதை பேஸ் பண்ணி வந்து நல்லா வந்து அரசியலை தெரிஞ்சு தெளிஞ்சு சொல்லிச்சு வாரிசு அரசியல் நீங்கள் எதையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு என்ன நீங்கள் சாய்ஸ் கொடுப்பீங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து இப்போ இன்றைக்கி வந்து கட்டுக்கோப்பாக வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஒரு நிலையான ஆட்சியும் நிலையான ஒரு திராவிட மாடல் போக்கும் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த அடிப்படை இது தான் சார். என்ன சொல்கிறது, அர்ப்பணிப்பு தான். அதனால் அதை வந்து நம்ம அப்படி வாரிசாக எடுத்துக்கூடாது. மக்கள் விரும்புகிறாங்க, மக்களுடைய ஆட்சி, மக்கள் ஓட்டு போட்டு அவங்க ஆட்சிக்கு வராங்க. அதனால் நம்ம எப்படி அதை வந்து தவறாக எடுத்துக்க முடியும்? யார் பண்ணல வாரிசு அரசு? எல்லாருமே வாரிசு. யாருன்னா ஒருத்தர் எதனா ஒரு கட்சியில் இவங்க வாரிசு இல்லை, இவங்க பியூராக அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். அப்படி இல்லை, நல்லது பண்ணது யார் பண்ணாலும் ஓகே, ஒத்துக்க வேண்டியது தான். அதை வந்து அப்பா தான் பண்ணணும், பையன்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நல்லது யார் பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கணும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான். அதனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து மக்கள் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்னு நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் பண்ணுவோம், அவ்வளோதான். இல்லை எந்த எந்த இடத்துல வாரிசு அரசியல், எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. அதனால் நம்ம வந்து அப்படி தப்புன்னு சொன்னால் அப்போ இப்போ அது இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் வந்து நம்ம அதை பற்றி இப்போ எதுவும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய இது எப்படி இருக்குது அப்படின்னு. ஆந்திராவில் வைஎஸ்ஆர் இப்போ பையன் ஜெகன்மோகன் ரெட்டி வரலையா, அது மாதிரி தான் வந்து எந்த ஊரில் நடக்காமல் இருக்குது, எல்லா ஊர்லேயும் நடக்குது. அமித்ஷா பையன் வந்து மினிஸ்டராக இருக்காப்புல. அதனால் இது தப்புன்னு சொல்ல முடியாது. இது வரிசை அரசியல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இவரு தப்புன்னா அப்போ எல்லா மாநிலத்திலையும் அப்போ நம்ம பார்க்கணும். அது இல்லை, நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே இருக்குது. ராமதாஸ் இருக்காரு, ஓபிஎஸ், இபிஎஸ், யார் குடும்பத்தில் இல்லை
சொல்லுங்க. வரல, அவர் ஓபிஎஸ்ல இருக்காரு, வந்திருக்காரு, வந்திருந்தாரு. ராமதாஸ் பையன் இருக்காரு, போற போறாரு. அரசியல்ன்றது எல்லாருமே அவங்க பாதுகாப்பு சார் சொன்ன மாதிரி மெயின் அவங்க வெளியே போனார்னா அவருக்கு நம்பிக்கையான ஒரு பர்சன் வேணும், என் பையனாக தான் இருக்கார். இன்னொரு விஷயம், முரசொலி மாறன் இருந்தார்ல, அவர் பையன் வந்து அவருக்கு சும்மா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். யார்? தயாநிதி மாறன். அப்போது என்ன சொன்னாங்கன்னா, தயாநிதி மாறன் அவங்க அப்பா கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டாரு, அவர் அந்த இதில் வந்து நல்லா பயணித்தாருன்னு முதல் தடவை அவருக்கு மினிஸ்டர் ஆகினாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி இவர் தாத்தா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து கற்றுக்கின விஷயம் நிறையா இருக்கும். எல்லாம் இப்போ நான் டக்குன்னு போனேன்னா பண்ண முடியாது. அவங்க வந்து அரசியல் நாலேஜ் இருக்குது, அது ரொம்ப நாள் இது பண்ணிவிட்டு அப்புறம் தான் வராங்க. அவங்க வந்து அரசியலுக்கு வந்தது ஒன்றா லேட்டாக இருக்கலாம், தப்போ அரசியல் நாலேஜ் இருக்குது அவங்களுக்குலாம். சொல்கிறது புரியுதுங்களா? யாருமே புதுசாக போனாக்க பண்ண முடியாது, அவங்க நாலேஜ் தொடர்ந்து வரும். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி தானே வளர்க்குறாங்க ஜென்ரேஷன். அந்த வளர்த்து 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 அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் போது தான் உள்ளே வராங்க. வந்து ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அநீதி செயலாளர்லேருந்து துணை முதலமைச்சர் ஆகிறது 26 ஆண்டுகள் ஆச்சு. 1983 அவர் இளைஞர் அணி செயலாளராக இருந்தார். 2009 தான் அவர் வந்து துணை முதலமைச்சராகப்பட்டார். உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019 தான் அவர் கட்சி அரசியலுக்குள்ளேயே வராரு. ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளேயே இந்த வளர்ச்சி அப்படின்றது. இவர் தேஜஸ்வி இருக்கார்ல, எப்பானார் வந்துட்டார், இதுவே லேட்டு. யார்? உதயநிதி வந்ததே லேட்டு, உள்ளே வந்ததே லேட்டு, அதுக்கப்புறம் இந்த இதுவே லேட்டு. ஆக்சுவலாக பண்ணணுன்னா எப்போ பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா அதை சொல்கிறேன்னே, அவங்களுக்கு நாலேஜ் வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி பண்ணால் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரி பண்ணணும், இப்போ தாத்தா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து எல்லாமே அந்த நாலேஜ் இவங்க கெயின் பண்ணிட்டு தான் கடைசியாக உள்ளே வராங்க. உள்ளே வந்தது ஒன்றா லேட்டாக இருக்கலாம், தப்போ அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அதான் விஷயம். நாங்கள் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசும், நிறைய இளைஞர்கள் இல்லை நான் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிலர் எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெண்கள் நிறைய பேர் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில நடுத்தர வயதுடைய ஆண்கள் தான் ஒரு சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் போடுறோம், நீங்கள் அதை வந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு கருத்து கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.